ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொந்தமாக நிலம் மற்றும் வீடு வாங்கும்போது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்குறது நல்லது, ஸோ அதே மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய நிலத்துடைய ஈஸி, அதாவது வில்லங்கச் சான்றிதழ் ஒரு 30 வருடங்களுக்கு எடுத்து அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்குதா, அந்த இடம் வந்து யார் யார் கைக்கெல்லாம் வந்து கை மாறிக்குது, இப்போ யார் கையில் இருக்குது, அந்த பெயர்கள் வந்து சரியான முறையில், அதே மாதிரிக்கு அதோடய லிங்க்ஸ் எல்லாமே வந்து சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிற வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது முக்கியமாக வந்து தாய் பத்திரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மதர் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரும் நம்முடைய பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரும் ஒரே மார்க் இருக்குதா, அதை வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்தது முக்கியமாக சொத்து வந்து பரம்பரையான சொத்தா, இல்லை வந்து அவங்க அதாவது நில உரிமையாளர் வந்து சொந்தமாக வந்து சம்பாரித்து வாங்கினதா, அதை வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அப்படி பரம்பரையான சொத்தாக இருந்ததுன்னா வாரிசுகள் வந்து சரியான முறையில் வந்து கைமாறி வந்திருக்குதா, இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்கன்னா அதை வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரிக்கு அந்த வாரிசுகளால் பிற்காலத்தில் வந்து இடையூறு வராத மாதிரிக்கு சான்றிதழ் வாங்கிட்டாங்களா, அதையும் வந்து பார்த்துக்கிறது நல்லது. இடத்தின் மேலே ஏதாவது பவர் ஆஃப் பட்டணி, அதாவது பவர் வந்து எழுதி வாங்கிட்டாங்களா, ஸோ அப்படி பவர் வந்து எழுதி வாங்கியிருக்கும் போது இப்போ வந்து நிலுவையில் இருக்குதா இல்லை முடிச்சுட்டாங்களா அந்த பவரை, ஸோ இதையும் வந்து செக் பண்ணணும். ஸோ அப்படி வந்து பவர் வந்து நிலுவையில் இருந்ததுன்னா அதை வந்து முடிச்சு கொடுக்கும் மாதிரி வந்து நம்ம வந்து கேட்டு பெற்று வாங்கிக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது முக்கியமாக பட்டா சிட்டா தாய் பத்திரம் எல்லாமே வந்து நில உரிமையாளர் கையில் இருக்குதா, இல்லை எங்காவது அடமானம் வச்சுருக்காங்களா, பேங்கில் இருக்கா, இது எல்லாமே வந்து ஸோ இதோட கேட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துக்கான பட்டா மாறுதல் பண்ணிக்கிறாங்களா, அப்படி பட்டா மாறுதல் பண்ணலை அப்படிங்கிறப்ப ஈஸியில் இருக்கிற நம்பரும் பத்திரத்தில் இருக்கிற சர்வே நம்பரும் ஒரே மார்க் இருக்கிறப்ப நாமளே வந்து சொந்தமாக வந்து பட்டா மாறுதல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய இடத்த வந்து அக்ரி லேண்டா நான் அக்ரி லேண்டா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அக்ரி லேண்டாக இருக்கிறப்ப வந்து அதை வந்து வாங்கி அதை வந்து வீடு கட்டுறது வந்து சிரமம். ஸோ அதனால் வந்து லேஅவுட் பிரிச்சுக்காங்களா, அதை வந்து பார்க்கணும். லேஅவுட் பிரிச்சிருக்கும் போது சரியான முறையில் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, ஸோ அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். டிடிசிபி அப்ரூவல் வாங்கலை அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இடத்துக்கு வந்து வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கின வீட்டு மனையை அப்படிங்கிறது ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவுகள், அதே மாதிரி நிலத்தில் இருக்கக்கூடிய அளவுகள், ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குங்கிற நம்முடைய நில வரைபடத்தில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து எல்லா 4 சைடுமே வந்து ஒரே மார்க் இருக்குதா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா, நம்முடைய இருக்கக்கூடிய அளவுகளுக்கும் நிலத்தில் இருக்கக்கூடிய அளவுகளுக்கு வந்து மாற்றங்கள் இருக்குதா, அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சர்வேயர் கூட்டிகிட்டு போய் கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு நல்ல அட்வொகேட்டிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி நாம் ஒரு காலி இடம் வாங்குற, ஒரு லேஅவுட்டில் வாங்குற அப்படிங்கிறப்ப அந்த காலி இடத்துக்கான வரி வந்து காலியிட வரி வந்து செலுத்திருக்காங்களா, அதை வந்து பார்க்கணும். சப்போஸ் அதை வந்து செலுத்தாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் இருக்கக்கூடிய வருடத்திற்கு வந்து காலியிட வரிங்க வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட கூடிய நிலம் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும்னு பார்த்துடலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு, இந்த நிலத்துக்கான அளவுகள் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோடைய அளவுகள் வந்து ப்ளூ பிரிண்டில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து சரியாக இருக்கதா, 4 சைடு, ஸோ ஸ்கொயர் ஃபீட் அளவுகள் வந்து சரியாக இருக்கா, இதுக்கான அப்ரூவல் வந்து சரியான முறையில் வாங்கியிருக்காங்களா, இதை வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி இபி கனெக்ஷன், போர்வெல்ஸ், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வாங்கியிருக்காங்களா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்களா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததாக அந்த வீட்டுடைய வேல்யூ எவ்வளவு, அந்த வீடு வந்து கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு, ஸோ அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ அந்த வீடு வந்து இவ்வளோக்கு போகும், ஸோ இது போக வந்து வீட்டுக்கான நிலம் வந்து எவ்வளோ வந்து லோக்கலில் போயிட்டுருக்குது அதை வந்து நம்ம விசாரிச்சுட்டு அக்கம் பக்கம், ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரிக்கு அந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது லோன் வாங்கி கட்டியிருக்காங்களா, ஸோ லோன் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்களா, க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதா, இதெல்லாமே பார்க்கணும். இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது போன்ற வீடியோக்கள் தொடர்பாக நம்ம சேனல் இணைந்திருக்கு. தேங்க்யூ.